ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான டிஃபன் சாம்பார், ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போது இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்க்கு பதிலாக குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 10-15 சின்ன வெங்காயம், 1 மிளகாய் வத்தல் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1 கேரட், மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் புளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை, அதனால் நாட்டு தக்காளி 4 எடுத்திருக்கேன். அதை ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் புளி தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் எலுமிச்சங்காய் அளவு புளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி 1 தக்காளியாக குறைச்சிக்கலாம். அடுத்ததான் இந்த குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணுறதை விட பாசிப்பருப்பு இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் பாசிப்பருப்பை ஊற வைக்கிறேன். துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1-20 நிமிஷம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தவிர இந்த குழம்புல அவரைக்காய், கேப்சிகம் மாதிரி மற்ற வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது தவிர சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பாரில் சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறதுனால டைஜஷனுக்கும் நல்லது, ஃப்ளேவரில் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அடுத்ததான் இந்த குழம்புக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கூடவே வீட்டில் தயாரித்த சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடி தயாரிக்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 3 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த குழம்புல சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த குழம்புல எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மொத்தமாக தான் குக் பண்ணுறோம், அதனால் இதில் எண்ணெயோட உபயோகமும் குறைவு தான். இதையும் பதக்கி ஆட் பண்ண வேண்டியதில்லை, அதனால் டைமும் ரொம்ப குறைவாக தான் ஆகும். இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ 1 கரண்டியால் இது எல்லா பொருட்களையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குழம்பை நம்ம ப்ரெஷர் பேனில் செய்கிறதுனால அதோட 1/2 போர்ஷன் அளவுக்கு மட்டும் இந்த குழம்பு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வைக்கணும். அப்போ தான் குக்கர் விசில் வரும்போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் குக் பண்ணாலே போதும். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் தேவையான இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உடம்பு திக்காக இருக்கிறதுனால 1/2 கிளாஸ் ஹாட் வாட்டர் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கடைசியாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாயத்தில் எல்லாம் தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் இந்த குழம்புக்கு தாளிக்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் இட்லி சாம்பார்னே கூட சொல்கிறதுண்டு. இந்த சாம்பார் சூடான மினி இட்லியோடு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்க இது மாதிரி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இந்த சிம்பிளான சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.